திருநீன் தேன் கலந்த கவிதைகளை செவியுடன் வந்திருக்கும் நடுவர்களே, பூக்களாய் பூத்து பட்டாமூச்சிகளாய் தன் வண்ண சிறகுகளை விரிக்க காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, தன் கவிதை புலமையால் வேட்பூர் செவிகளில் தேன் பாய்ந்து மெய்மறக்க கால் துடித்துக் கொண்டிருக்கும் என் சக போட்டியாளர்களே, அனைவருக்கும் என் அன்பும் பண்பும் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவரையும் அடக்கி ஆள வேண்டிய ஆசையும் இல்லை, எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை என்ற வார்த்தைகளை நம் உள்ளங்களில் விதைத்து தமிழும் தமிழ் இனமும் நேர வழிவகுத்து வெற்றி நடை போட்ட பாரதியின் வாழ்வு ஏற்படுத்திய தமிழின் எழுச்சி இந்திய தேசத்தின் விடுதலைக்கு அவர் ஆற்றிய தொண்டு என்ற தலைப்பில் இங்கு கவிதை வாசிக்க உங்கள் முன்னிலையில் வந்திருப்பது 12 வகுப்பை சேர்ந்த நபிசா பாத்திமா. நான் படித்த பள்ளி ஸ்ரீமதி சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல். பாமரணம் புரிந்து கொள்ள பாட்டெழுதினாய், சிட்டுக்குருவிக்கும் பசியாற்றிதான் மகிழ்ந்தாய், ஓடி விளையாடு பாப்பா என உற்சாகம் ஊட்டினாய், புதுமை பெண்ணாக அவள் மாற வழி காட்டினாய், பெண்களுக்கு சமையலறை தண்டனைக்கு எதிராய் செல்லம்மாள் தோல் சேர்ந்து வீதி உள்ளா வந்தாய், சிகை அலங்காரம் இதை ஏற்க மறுத்தாய், முண்டாசுதான் கட்டி விதி மீறினாய், உயர் ஜாதி கீழ் ஜாதி பேதங்கள் உடைத்தாய், ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டு பறை காற்றினாய், மூட நம்பிக்கையை பாட்டினால் தீங்கூட்டினாய், மழையர்க்கு புதிய ஆத்திச்சூடி பரிசளித்தாய், கவிஞனாய் இருந்தும் கற்பனையை பகுத்தறிந்தாய், கற்பதுவே கேட்பதுவே அர்த்த மாயைகள் என்றாய், பழமையையும் புதுமையாக்கும் சிறந்த வித்தகனாய், பாஞ்சாலி சபதத்தை கண்முன் நிறுத்தினாய், பல மொழிகளிலும் தேறி புலமை பெற்றாய், தமிழ் மொழி போல் இனி இல்லை என முழக்கமிட்டாய், கண்ணனையும் சேவகனாய் எண்ணி மகிழ்ந்தாய், பராசக்திக்கே வளம் கொடுத்த கட்டளையிட்டாய், இனியதே பேசி நல்லதே வேண்டினாய், ஆனந்த சுதந்திரம் கற்பனையில் அடைந்தாய், தன் பிள்ளை பசியில் வாட பார்த்திருந்தாய், பாரதத்தாய் அடிமை விலங்கணிய சினங்கொண்டாய், பசிப்பட்டினியால் வாழ்க்கை மாற சருகாய், பாட்டினால் தேசப்பற்றை ஊட்டி வளர்த்தாய், ஆங்கிலேயர் எச்சரித்தும் நடந்தாய் மிடுக்காய், தமிழ் பாட்டி செய்து அவர்களை நைய புடைத்தாய், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை என்றாய், ஆங்கிலத்தில் உரையாற்றிய மகாத்மாவையே சந்தித்தாய், பிறருக்கு பாதகம் செய்து வாழ்பவர்களாய் வாழ்வது குற்றம் என்று பாடி உமிழ்ந்தாய், சிந்து நதியின் விசை நதியினிலே பாட்டி செய்தாய், வேற்றுமையில் ஒற்றுமையை நீ விரும்பினாய், மனதில் உறுதி வேண்டும் என நீ முழங்கினாய், ஏழ்மை வாட்டியும் வீர நடை கொண்டாய், யாருக்கும் அஞ்சாத நெறிகளை தந்தாய், எத்தைய புரத்த சுப்பையா பாரதி என்றானாய், மீசை முறுக்கி கண்களை விரித்தாய், பார் அது யார் என பார் வியக்க வாழ்ந்தாய், பாரதியின் பெருமையை இக்கவிதையின் மூலம் வெளிப்படுத்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை தருகிறேன். நன்றி, வணக்கம்.